வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திருக்க மீன் புட்டு. நீங்கள் சொரா புட்டு செஞ்சுருப்பீங்க, இது திருக்க மீனில் நான் உங்களுக்கு புட்டு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு 300 கிராம் திருக்க மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1/4 கிலோ அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிள்ளை 2 கொத்து, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1 துண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகுத்தூள், பூண்டு 10 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம திருக்க மீனை தண்ணியில் வேக வச்சிடலாம். பாத்திரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க திருக்க மீனை போட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்து வேக வைக்கணும். அடுப்பத்தை வச்சு நம்ம திருக்க மீனை 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். ரொம்ப வேக விடக்கூடாது, 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணியை நம்ம நல்லா இருத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். அது வரைக்கும் நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பை வச்சு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போடுங்க, அதுதான் ஃபுட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சீக்கிரம் வந்ததுன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை 2 கொத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பொடியாக நறுக்கினது போட்டுக்கலாம். பூண்டு பொடியாக நறுக்கினது. சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே லைட்டாக, ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவாக வச்சு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. திருக்க மீன் நம்ம ஆற வச்சிருந்தோம், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை நல்லா பிச்சு போட்டுக்கலாம், புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். திருக்க மீனில் நிறைய சத்துக்கள் இருக்கு. முக்கியமாக லேடிஸ் நிறைய சாப்பிட்ணும், இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்துக்கும் நல்லது. இந்த மாதிரி புட்டு பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பொன்னிறமாக. இப்போ நாங்கள் திருக்க மீன் பிச்சு பிச்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம எண்ணெயிலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள்,
ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மீனில் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் கால் ஸ்பூன் போடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் இப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுறேன். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் வதக்கிட்டோம். நல்லா குக் ஆகிடுச்சு, மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கு. இந்த டைமில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டோடனே ஒரு கலந்து கலவிட்டு மிளகுத்தூள் மிக்ஸ் ஆனவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணுவாங்க. அவ்வளோதான், திருக்க மீன் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஹெல்தியான சீ ஃபுட் ரெசிபி இது. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.